பொதுவாக அநேக விசுவாசியின் வாழ்க்கையிலும் கூட நான் இன்றைக்கு சொல்ல முடியாத காரியமானது வழக்கமாக இருக்கிறது என்று சொல்ல முடிவதில்லை அது என்ன பாவ அறிக்கையின் ஜபம் நம்மில் அநேகர் நாம் தொடர்ந்து ஜபிக்கிறவுள்ளாக இருந்தாலும் கூட நம்முடைய பாவங்களை குறித்து உணர்ந்து ஜெபிக்கும் பழக்கம் நம்மில் இருப்பதில்லை நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அநேக வழிகளில் தவறிவிடுகிறோம் நம்முடைய பேச்சிலும் சரி எண்ணத்திலும் சரி செயலிலும் சரி தவறி விடுகிறோம் ஆனாலும் அதை குறித்து நாம் உணர்வடைந்து தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி மன்னிப்பு கேட்கும்படியான ஒரு ஜெபம் செய்வதில்லை அது தவறா நிச்சயமாக அது தவறு அது எந்த விதத்தில் தவறு என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு முன்பாக நம்முடைய உண்மையான நிலையை உணரக்கூடாதபடிக்கு அது நம்மை வழிநடத்தி விடுகிறது அது மாத்திரமல்ல தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு அதனால் பாதிக்கப்படுகிறது ஆகவே ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையில் தன்னை சோதித்து அவ்வப்பொழுது ஏன் தினமும் கூட தன்னுடைய வாழ்க்கையில் தவறு செய்ததை நினைவு கூர்ந்து மனம் திரும்புவது மன்னிப்பு கேட்பது மிக அவசியம் அவ்வப்பொழுதும் கூட நாம் நம்முடைய வாழ்க்கையில் தவறுகிறோம் என்று பசுத்த ஆவியானவர் உணரும்பொழுதும் நாம் மன்னிப்பு கேட்பது அவசியமாக இருக்கிறது ஒன்றியோவான் ஒன்று எட்டாவது வசனத்தில் நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே இருப்போம் சத்தியம் நமக்குள் இராது மேயாலுமே நான் பாவமே செய்வதில்லை நாம் பரிபூர்ணமானவர்கள் அல்ல பரிபூர்ணத்தை நோக்கி ஓடுகிறோம் ஒருவரும் பரிபூர்ணம் அடைய முடியாது ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் பாவ அறிக்கை செய்வதென்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது நாம் அவதமாக பாவ அறிக்கை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது நாம் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும் பாவ அறிக்கை அதாவது கன்ஃபஸ் என்று சொல்லும் பொழுது அக்ரி ஆர் சே சேம் திங் ஆஸ் அப்படி என்று சொல்லுகிறது அதாவது வேதத்தின் வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையில் தவறுகிறோம் என்று சொன்னால் ஆம் ஆண்டவரே அவதமாக நான் தவறியிருக்கிறேன் என்று மன்னிப்பது மிக அவசியமாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் இவ்விதமான ஒரு பழக்கம் நம்மில் ஒருவேளை இவ்வளவு நாட்களாக இல்லாத நிலையில் நாம் போகிறவர்களாய் காணப்படுகிறோம் என்பதை குறித்து உணரும் பொழுதும் கூட நம்முடைய வாழ்க்கையை இந்த பகுதியில் சரிபடுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது தேவனுடைய வார்த்தையின்படி அந்த அளவுகளில் நாம் எந்த அளவுக்கு தவறி இருக்கிறோம் அளவுக்கு தவறுகிறோம் என்பதான ஒரு ஆவிக்குரிய விழிப்பும் ஆவிக்குரிய ஒரு விளங்குதலும் நமக்கு தேவை தேவாவியானவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக அவ்வப்பொழுது அதை உணர்த்துகிறவராக இருக்கிறார் அநேக விசுவாசிகளின் வாழ்க்கையிலும் கூட அவ்வப்பொழுது அல்லது அனுதினமும் தேவ ஆவியானுடைய உணர்த்துதலின் பேரில் தேவனுக்கு முன்பாக தன்னுடைய தவறை பாவத்தை அறிக்கேட்டு ஒப்புரவாகும்படியான காரியம் இல்லாதிருப்பது மிக வருத்தமான காரியம் அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அதிகமாய் பாதிக்கிறது என்பதை நாம் விளங்காததினால் அதை நாம் செய்ய தவறிவிடுகிறோம் ஆனாலும் தேவனுடைய வார்த்தையானது இதை குறித்து தெளிவாக எச்சரிக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம் இந்த பாவ அறிக்கையின் ஜெபம் எவ்விதமாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் ஏனது அவசியம் ஏனது முக்கியம் என்பதை குறித்து இனமாக வேதாகமத்தில் எவ்விதமாக பர்சுத்தவான்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இந்த பாவ அறிக்கையின் ஜபத்தை செய்திருக்கிறார்கள் என்பதான இந்த காரியங்களை மையமாக வைத்து நான் ஒவ்வொரு நாளும் உங்கள் மெத்திலே அதை குறித்து நான் பேசும்படியாக விரும்புகிறேன் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிற ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அந்த ஜப பழக்கத்தை கொண்டவர்களாய் வாழ்வு ஜப சிந்தையோடு வாழ்வதை வேதம் சொல்லுகிறது ஆகவே நம்முடைய ஜபங்களில் இவ்விதமான பலவிதமான ஜபங்கள் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ரெபேசியர் சொன்னமாக விதமான ஜப பழக்கங்கள் இருந்தால் மாத்திரமே நாம் இடைவிடாமல் ஜபிக்கக்கூடிய ஜப சிந்தையோடு வாழக்கூடிய காரியம் நமக்கு காணப்படும் கர்த்தர் தாமே இதை குறித்து தம்முடைய ஆவியானவர் மூலமாக நமக்கு உணர்த்தி இதனுடைய அவசியத்தையும் முக்கியத்தையும் உணர்ந்து இதை நம்முடைய வாழ்க்கையில் பயிற்சி வைக்க கிருபை செய்வாராக நன்றி